ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி. உற்பத்தியாகும் ஆக்சிஜனை மத்திய அரசிடம் முழுமையாக ஒப்படைக்க உத்தரவு. ஸ்டெர்லைட் ஆலையில் உற்பத்தியாகும் ஆக்சிஜன் முழுவதையும் தமிழகத்திற்கு வழங்க முடியாது. மாநில அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். ஆக்சிஜன் உற்பத்தியை கண்காணிக்க 5 பேர் கொண்ட நிபுணர் குழு அமைப்பு. அரசிடம் ஆலோசித்து உள்ளூர் மக்கள் யார் இடம்பெறுவார்கள் என்பதை மேற்பார்வை குழு முடிவு செய்ய அனுமதி. தமிழகத்தில் திட்டமிட்டபடி மே 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். தள்ளி வைப்பது தொடர்பாக ஆலோசிக்கவில்லை என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். திண்டுக்கல்லில் லாக்அப்பில் விசாரணை கைதி உயிரிழந்த விவகாரம். உதவி ஆய்வாளர் 2 10 சிறை தண்டனை. கடலூரில் டாஸ்மாக் கடைகளில் அலைமோதும் கூட்டம். புதுச்சேரியில் மதுக்கடைகள் மூடப்பட்டதால் கடலூருக்கு படையெடுப்பு. தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை முழுவதுமாக மூடக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு. நாளை விசாரணைக்கு வரும் என தகவல். ஆந்திராவில் தமிழக போலீஸ் மீது நாட்டு வெடிகுண்டு வீச்சு. கஞ்சா வியாபாரிகளை பிடிக்க தடா சென்றபோது விபரீதம். தமிழக மருத்துவமனைகளில் 12,300 ஆக்சிஜன் படுக்கைகளை தயார் செய்யும் பணி தீவிரம். போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை தகவல். மே 2 வாக்கு எண்ணிக்கையின் போது வெற்றி கொண்டாட்டத்திற்கு தடை. வெற்றி ஊர்வலங்களும் நடத்தக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவு. ரெம்டெசிவிர் மருந்து வாங்க கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அலைமோதிய கூட்டம். போதுமான இருப்பு இல்லாததால் தாமதமாக தொடங்கிய விநியோகம். பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் திருவிழா. கொரோனா பரவல் காரணமாக கோயில் வளாகத்திலேயே பக்தர்களின்றி நடந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.